நண்பர்களே, ஒயரிமேன் சேனலுக்கு உங்கள் நண்பர்களும் வரைக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம தாரமங்கலம் டு ஓமலூர் போகிற வழியில் செங்குந்தரம் பள்ளி முன்னாடிக்கிற ஒரு செகண்ட் ஸ்பை கடையில் தான் இருக்கிறோம். இதில் பாருங்கள், வண்டி இங்கே கம்மியாக இருக்குது, குடோனில் நிறையா இருக்குது. நாம் பா நீங்கள் வந்தாவே தெரியும், இங்கே வண்டி கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே குடோனில் நிறைய பைக் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான விலை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. நம்ம அதை போய் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு. வணக்கம்ணா, யூடியூப் சேனல் தான் வந்திருக்கிறோம்ணா. அதாவது நம்ம இங்கே செகண்ட் ஹேண்ட் பைக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது நான் வெளியே பார்த்தா முன்னாடி கம்மியாக தெரிஞ்சு, சரி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன், குடோனில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. வண்டி வந்து குடோனில் இருக்குங்க. இங்கே வந்து இப்போ கம்மி, ஏன்னா எடுத்து உள்ளே நிறுத்துறதுக்கு இடம் கம்மி. அதனால் நம்ம இங்கே நிறுத்தத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு வெளியில் என்ன வண்டி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எந்த வண்டி வேணாலும், என்ன எந்த வண்டி கேட்கறாங்களோ அந்த வண்டி நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சரி, நேரில் வந்தால் இங்கே பார்த்துக்கலாம். ஆ, பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் நீங்கள் என்ன வண்டி வேணுமோ அதுபடி பார்த்துக்கலாம். சரி, நான் இந்த இடம் அப்படியே அட்ரஸ் கரெக்டாக சொல்லியிருக்கேண்ணா. தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓமலூர் மெயின் ரோடு செங்குந்த ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டு ஓமலூர் மெயின் ரோடு செங்குந்த ஸ்கூல்லாம் தெரியும், அதுக்கும் ஆப்போசிட்டு செல்வ விநாயகர் ஆட்டோ ஃபைனான்ஸ் கன்சல்டிங் ஃபைனான்ஸ் நீங்களே பண்ணி கொடுத்துறீங்க. இங்கே வண்டி எடுத்தால் நம்ம எடுக்கிற வண்டிக்கு நாம் ஃபைனான்ஸ் பண்ணிடுவோம். சரி, சரி, நான் அப்படியே ஒவ்வொரு வண்டியை பார்க்கலாம். நான் பார்க்கலாம். இந்தாங்க அப்படி மைக் வச்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்எ, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்எ எஃப் செட்டு வர்ஷன் 3. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2020 மாடலு, ஒரே சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ரேட்டு பார்த்திங்களா 95 ரூபா வேலை ரேட்டு சொல்லுது. முன்னாடி கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நம்ம ஒன்று வியாபாரம் பண்ணி பேசிக்கலாம், வியாபாரத்தை பேசிக்கலாம். வண்டி எல்லாமே ஷோரூம் பீஸ் தான் இருக்கும். வண்டி எதுவுமே கண்டிஷன் கம்மியாலாம் இருக்காது. எல்லாமே வண்டி சுத்தமாக இருக்கும். வண்டி எல்லாமே ஷோரூம் பீஸ் தான் இருக்கும். இந்த வண்டி யூனிகான 2021 இந்த வருஷத்து வண்டி. இது பிஎஸ் சிக்ஸ் கார்பெட்லா டைப்பு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,05,000 விலை சொல்லுதுங்க. இது இன்சூரன்ஸ் 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கும். வண்டியெல்லாம் சுத்தமாக இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கு. இது வந்து 2019 மாடலு. இது 60 ரூபா விலை சொல்லுதுங்க. 60 ரூபா விலை சொல்லுது. வண்டி சுத்தமாக இருக்கும். 2019 மாடலு. இது அப்பாச்சி. இது பார்த்திங்களா 50 ரூபா விலை சொல்லுது. இது 2016 மாடலு. வாங்க, நேரில் கஸ்டமர் நேரில் வந்தாலும் நம்ம வியாபாரம் அதாவது நேரில் வாங்க, ரேட் சொல்கிறதோட நேரில் வாங்க. ஓகே. இது வந்து 2016 மாடலு. இது வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும். கஸ்டமர் நேரில் வந்தாலும் நம்ம முன்ன பண்ண பேசலாம். ஒன்று ஓரளவுக்கு ரேட்டு நமக்கு அனுசரித்து கொடுக்குற ரேட்டு தான். இதெல்லாம் வண்டியெல்லாம் சுத்தமாகவே இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் வந்து இதுக்கு மட்டும் கரண்ட்டில் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது 2016ங்கிறதுனால நம்ம லோன் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இது ஸ்ப்ளெண்டர் பஸ்ஸு. இது 2019. இது 65 ரூபா வரும். இது 65 ரூபா வரும். இது ரெண்டுமே 2019 தான். இதுவும் 19 தான், இதுவும் 19 தான். இது வந்து 2019 மாடல் ரெண்டுமே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. இது வந்து இப்போ 6 கிடையாது. இப்போ இது PS4 கார்பெட் டைப்பு. இந்த வண்டி கொஞ்சம் நல்லா மூவிங்காக போகும். அது நல்லா போகிற வண்டிங்களா. இப்போ நிறைய கஸ்டமர் வந்து இப்போ கார்பெட் டைப் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த வண்டி இப்போ எங்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது. இன்னும் இருக்குது வண்டி இருக்குது, என்ன எடுத்துக்கலாம். இது இருக்குது. இப்போ இருக்கிறது இங்கே ரெண்டு வெளியே இருக்குது. இது இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸு. ரேட்டு வந்து 65 ரூபா விலை சொல்லுது. பேசிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்தாலும் முன்ன பண்ண பேசி எடுத்துக்கலாம். இது CD 100. இது வந்து 18, இது 19. இது 5 வருஷம் இன்சூரன்ஸ் தான். ரெண்டுமே 5 வருஷம் இன்சூரன்ஸ் தான். இது 50 ரூபா வரும். இது 45 ரூபா வரும். இது 50 ரூபா வரும். அது 100 எக்ஸல் 100. ரெண்டுமே 2019 மாடலு. இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது இதுக்கு ரெண்டுக்குமே. இது ஸ்கூட்டி பெப்பு. இது வந்து 2012 மாடலு. இது கம்மி பட்ஜெட்டில் வரணும். பட்ஜெட் வந்து கம்மியாக வரும். ஒரு 25 ரேஞ்சுக்கு கிடைக்குது. அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கேட்குறாங்க வண்டி. அதனால தான் நம்ம லேட்டஸ்ட்டாக தான் எடுப்போம். அதனால் இப்போ கம்மி ரேட்டு கேட்குறதுனால இது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு 25 ரேஞ்சு கிடைக்கும். இது 28. இது ஹீரோ கம்பெனி. இது வந்து பார்த்திங்களா புது வண்டிலாம் இதெல்லாம் பார்த்திங்களா 90,000-95,000 வரும். நம்மகிட்ட கம்மியாக கிடைக்கும். எப்படின்னு கிடைக்கும். இது 50,000 விலை சொல்லுது. பார்ட்டி வந்தாலும் ஒரு 45 ரூபா ரேஞ்சு பண்ணி கொடுக்கலாம். இது வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி பார்த்திங்கன்னா இது 95 ரூபா வரும். இந்த வண்டி இது நல்லா போகிற வண்டி தான். ஆனால் இது ரீசேலுக்கு வந்து நம்ம கம்மியாக கிடைக்குது.
ரெட் கலர், கலர் ரெட் கலரு, நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் தான். இது 2021 மாடல், இப்போ இந்த வருஷம் வண்டி. இது வந்து பிஎஸ் சிக்ஸ் இது 2021 பிஎஸ்6. வெறும் 6000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும் வண்டி, வந்து 6000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும். இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸு. வண்டி நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். கஸ்டமர் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண பேசி குறைச்சி கொடுக்கலாம், ஒரு ரேட்டு குறைச்சி கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பைக்கும் பார்த்துட்டோம். குடோனில் அடுத்ததுலன்னு நிறைய வண்டி இருக்குன்னு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பைலன்ஸு சம்மந்தப்பட்டதை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ இந்த பைலன்ஸு கேட்குறாங்கன்னு வச்சுக்காங்கண்ணா, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மட்டுமா இல்லை எங்கேருந்து வந்து போகிறது? இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் சர்வெண்ட்டு, ஒரு 20 கிலோமீட்டர் வந்தால் நம்ம வண்டி, நம்மகிட்ட வண்டி எடுத்து நம்மளை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் தூரமாக வந்தாங்கன்னா நம்ம அங்கே லோக்கல்லே நம்ம போட்டுக்கலாம். அங்கே போட்டால் நம்ம புக்கு கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனான்ஸ் அது எது ஒரு பக்கம் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி வந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்தாலும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம். 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் இவரே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாருங்களா? லேட்டஸ்ட்னால இன்ஷியல் அமௌண்ட் வந்து ஒரு 20000 கட்டுற மாதிரி வரும். நம்ம பெரிய வண்டி எடுத்தால் 20000 கட்டுற மாதிரி, பெரிய வண்டி எடுத்தால் 20000, எக்ஸ்எல்லாம் எடுத்தால் ஒரு 15000, இன்னும் எப்செட்டு யூனிகான்லாம் எடுத்தால் ஒரு 30000, இந்த மாதிரி நமக்கு கேட்டால் இன்சூல் அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். கொஞ்சம் முன்ன பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ரேட்டு சொல்கிறேன், அதில் வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஒரு 25000 அப்படி கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். நேரில் வந்து ரேட் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் கம்மி பண்ணி தந்துடுவீங்களா? ஆ, பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபோனில் பேச முடியாது, இல்லை இப்போ அவருக்கு ஃபோனில் நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்தாங்களா, ஒரு ஐடியா கிடச்சுன்னா உங்களை வச்சு நம்ம தனியாக நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம். ஆனால் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நான் கால் பண்ணலாம் உங்களுக்கு, அதை அப்படியே சொல்லிடுறேன். கால் பண்ணுறது வந்து காலையில் 7 to 8 மணி வரலும் பண்ணலாம். காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரலும் கால் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில் பார்த்துட்டோம். அடுத்து குடோனில் இருக்குங்களா? குடோனில் ஓல்டு மாடல்லேருந்து புது நியூ மாடல் வரைக்கும் அனைத்து வண்டி அவர்கிட்ட இருக்குதுன்னு இருக்கிறாரு. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னா, இப்போ இவர் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்குமே கால் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் முன்னாடி ஃபோன் பண்ணாதீங்க. தயவுசெய்து யார் வண்டி எடுக்கிற முடிவில் இருந்தால் கால் பண்ணிட்டு வந்து வண்டி பாருங்கள். இவர்கிட்ட நிறையா வண்டி இருக்குது, எல்லாம் ஸ்டோர் ரூம் கண்டிஷன்லேயும் இருக்குது. வாங்க, வந்து நேர்லேயே பாருங்கள்.